இந்தியா பங்களாதேசம் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி டாக்காவில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 41.2 ஓவரில் 186 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து ஆடிய வங்காளதேச அணி 46 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவை 1 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்காளதேசம் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் KL ராகுல் தவறவிட்ட கேட்ச் இந்திய அணியின் தோல்விக்கு வழிவகுத்துள்ளது. இதனால் கேட்சை தவறவிட்ட KL ராகுல் மீது ரசிகர்கள் இணையத்தில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்.